வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய். அதாவது, நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு இருக்கிறோம். நீங்க நிறைய பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நிறைய தெரிந்த அன்பர்களுக்கு சொல்றீங்க, ஷேர் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. இப்ப இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, யாரோட பார்ட்னர் சேரலாம், யாரோட பார்ட்னர் சேரக்கூடாது, சேர்ந்தா என்ன இழப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பெண்மணியுடைய ஜாதகம். ஸோ அவங்களுடைய முழு ஜாதகமும் கொடுக்காம இந்த ரெண்டு கிரகங்களை மட்டுமே வச்சு சொல்ல போகிறோம். இப்போ இந்த ஜாதகத்தை வாங்கின உடனே, ஆமாம், ஏதாவது தேவ தர்ஷினி அப்படிங்கிற பெண்ணோட நீங்கள் பார்ட்னராக சேர்ந்து, ஏதாவது பியூட்டி பார்லர் இல்லைன்னா ஒரு ஒரு காஸ்டியூம் சம்மந்தமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி, ஒரு ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஸ்டிச்சிங் அது மாதிரி சம்மந்தமாக ஏதாவது பண்ணி லாஸ் ஆச்சுங்களாம்மா, அந்த பொண்ணு நிறையா உங்கள்கிட்ட மோசடி பண்ணிட்டாங்களான்னு கேட்டோடனே, ஐயா எப்படிங்க ஐயா சொன்னீங்க, எனக்கு துணிக்கடை வச்சுருக்கீங்க, பியூட்டி பார்லர் வச்சோம், அதெல்லாம் கரெக்டுங்க ஐயா, தேவதர்ஷினின்னு எப்படிங்க ஐயா சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாம் இடங்கிறது பொருளாதாரம், ரெண்டாம் அதிபதியே குரு, ஐந்தாம் அதிபதியே குரு, அது போய் ஏழில் உட்காந்துருது. அப்போ ரெண்டுங்கிறது வருமானம், அஞ்சுங்கிறது அழகு பியூட்டி, ஸோ உல்லாசமாக லக்ஸுரி அப்படின்னு சொல்கிறது அஞ்சாம் இடம், அது போய் ஏழில் இருக்குது. அப்போ குரு தான் தேவ கிரகம். அதில் தர்ஷினி, வர்ஷினி, ஹர்ஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய, சுக்கரன் அங்கே இருக்கார், அவரே ஏழாம் அதிபதி, அவரே பன்னெண்டாம் அதிபதி. ரெண்டுங்கிறது பணம், ஏழுங்கிறது பார்ட்னரு, பன்னெண்டுங்கிறது விரயம். அப்போ இவங்க ஜாதகத்தில் ஏழு பன்னெண்டு நட்பால் விரயம் கூட்டால் விரயம்னு இயற்கையிலேயே விருச்சி கலக்கணத்துக்கு அது ஒரு தலையெழுத்து. அப்போ ரெண்டு கூட வருமானம் ஏழில் உக்காந்துருது. அப்போ இவருடைய வருமானம் யாருக்கு போகும், ஏழாம் இடங்கிற பார்ட்னருக்கு, அவர் இது பன்னெண்டுங்கிற விரயத்தை காட்டிட்டு போயிடுவார். ஸோ அந்த தேவதர்ஷினிங்கிற பெண்ணு இவங்க கூட பார்ட்னர் ஆகி, இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு துணிக்கடை, காஸ்மெட்டிக்ஸ் கடை எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு இவங்க தொழில் வச்சு கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னராக தொழில் செய்கிறாங்க. அவங்க எல்லாமே நஷ்ட கணக்கு காட்டி இவங்களை ஜீரோ பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ ரெண்டுங்கிறது வருமானம், குருவுக்கு தான் தேவ கிரகம்னு பேர், தேவர்களின் தலைவன் குரு, சுக்கரன் அசுரர்களின் தலைவன் பேர். அப்போ குருவும் சுக்கரனும் ஏழில். அப்போ குருங்கிற பணம் ஏழுங்கிற நட்புக்கிட்ட போயிடுச்சு, அது பன்னெண்டுங்கிற விரயத்தை காட்டிட்டு போயிடுச்சு. ஸோ யாரோட கூட்டு சேர்ந்தா அந்த பெண்ணுடைய ஜாதகம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க. வாங்கி பார்த்தா அந்த பொண்ணுக்கு லக்னத்தில், இந்த பெண்ணுடைய லக்னத்தின் மீது அந்த பெண்ணுக்கு கேது, வெளியில் போட்டிருக்கேன், அந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல ராகு. ஸோ இவங்களுடைய குரு சுக்கரன் மீது அவங்களுடைய ராகு இருக்கு. இதுதான் இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு அதுக்கு பேர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து இவங்க குரு சுக்கரன் மேலே, பொருளாதார கிரகங்கள் மேலே அந்த பெண்ணுக்கு ராகு இருக்கு. ராகுங்கிறது அபகரிக்கக்கூடிய கிரகம், ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகம். இவங்களுடைய குரு சுக்கரன் மீது அவங்களுடைய ராகு இருப்பதால் இவங்களுடைய பொருளாதாரத்தை அந்த ராகு திருடி கொண்டது. ஸோ அப்போ அந்த பேரையும் சொல்லி இதையும் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி தேவதர்ஷினிங்கிற பேர் கொண்ட தேவி, தேவதர்ஷினி இப்படி பேர் கொண்ட நபரோட இவங்க பார்ட்னர் சேர்ந்தால் லாஸ் வரும். பார்ட்னர் சேர்றதுக்கு முன்னாடி பார்ட்னருடைய ஜாதகத்தை பார்க்கணும், அவருக்கும் நமக்கும் பொருத்தம் ஒத்து போகுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பலன் சொல்கிறோம். அப்போ யாரேனும் கூட்டு முயற்சி செய்ய ஆசைப்பட்டால், என்கிட்ட தான் பார்க்கணும் அவசியம் இல்லை, நிறைய எல்லா ஜோடர்களுக்கும் விஷயம் தெரியும், அவங்கக்கிட்ட ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி முடிவை எடுத்துக்கொள்ளலாம். நான் என்னென்னா பேரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு பெயரையும் நான் பிளானட்டாக தான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய ஸ்டைல் வேறு. ஸோ இது மாதிரி ஜோதிட சித்தாந்தங்களை அடிக்கடி உங்களிடம் பதிவிடுவதன் மூலம் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.